ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வினோத் பேசுகிறேன். ஸ்பென் வித் மீ .com-லேருந்து இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ. ஒரு வெப்சைட் இருக்கணும்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஹோஸ்டிங்னு ஒன்று நம்ம பை பண்ணணும். அந்த ஹோஸ்டிங் வந்து நம்ம எப்படி வாங்குகிறோம்னா அன்லிமிட்டட் இருக்குது, லிமிட்டட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனோட ஹோஸ்டிங் வந்து வருது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் எண்ட் வரைக்கும் இருக்குது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஹோஸ்ட்கேட்டர் .com இந்த மாதிரி நிறைய சைட் இருக்குது. ஹோஸ்ட்கேட்டர், ப்ளூ ஹோஸ்ட்டு, அப்புறம் கோடாடி, எல்லாத்துலேயுமே வந்து ஹோஸ்டிங் போட்டிருக்காங்க. அதில் எது நமக்கு சூட் ஆகும், ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறவங்களுக்கு எது சூட் ஆகும், எது பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணுறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, நம்ம டாப்பிக்கில் போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்திங்கன்னா hostingkicker.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க சைட்டை பற்றி. இந்த சைட்டில் போய் பார்ப்போம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லைட் ஷோலாம் போட்டு வச்சுருக்காங்க, சர்ச் இன்ஜின் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்னு போட்டு அப்டேட்டட் July 2017 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைட் கிரவுண்டுன்னு ஒரு சைட் இருக்குது. இது ஒரு ஹோஸ்டிங் கம்பெனி. இது ஐபேஜ்னு ஒரு சைட்டு. அடுத்து கோடாடி ஹோஸ்டிங்கு, ப்ளூ ஹோஸ்ட்டு, ஹோஸ்ட்கேட்டர், ட்ரீம் ஹோஸ்ட், இன்மோஷன் ஹோஸ்டிங், ஹோஸ்ட் மாஸ்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க, பிக் ராக்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஹோஸ்ட் பாப்பான்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஜஸ்ட் ஹோஸ்ட், eHost.com, சைட் 5, 1&1, ஃபேட் பவுன்னு மொத்தம் 15 சைட் வச்சுருக்காங்க. 15 ஹோஸ்டிங் கம்பெனியோட ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பூராமே இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களோட சைட் பார்த்தீங்கன்னா சைட் கிரவுண்டுங்கிற இதில் வச்சுருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு, இப்போ எல்லாமே நான் சொல்கிறது வந்து 3 இயர்ஸ்க்கு கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சைட் கிரவுண்டு வந்து ஒரு 22,000 வரும் மொத்தம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் சைட்ஸ் வச்சுருப்பாங்க, அன்லிமிட்டட் போஸ்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட சைட் போய் பார்த்தோம்னா இருக்குது, இதுதான் அந்த சைட் கிரவுண்டோட சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கலாம், பிளான்ஸ்லாம் போட்டிருக்காங்க. 3.95 per month, $3.95 per month போட்டிருக்காங்க, 80 per month போட்டிருக்காங்க. க்ளவுட் ஹோஸ்டிங் இதுனா ஹையர் எண்டாக போகிறவங்க, அதாவது டிராஃபிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் மேலே போகிறவங்களுக்கு இது சூட் ஆகும், அதாவது இன்கம் எடுக்கிறவங்களுக்கு. பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை, இந்த இதுவே போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹோஸ்டிங் போட்டிருக்காங்க, வெப் ஹோஸ்டிங், ஷேர்ட் ஹோஸ்டிங், க்ளவுட் ஹோஸ்டிங், டெடிக்கேட்டட் சர்வர்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க இதில். இது நம்பர் 1 கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா 3 நாட்டில் வந்து இதோட சர்வர்ஸ் இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து சைட் கிரவுண்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு சைட் ஒரு கண்ட்ரியில் வந்து சர்வர் டவுன் ஆனாலும் 100 கண்ட்ரியோட 2 கண்ட்ரியில் இருந்தும் அப்பில் இருக்கும். அப்போ சைட்டு வந்து எந்த நேரமும் ஆன்லேயே தான் இருக்கும். அதனால் நமக்கு டவுன் டைமே கிடையாது இந்த சைட்டில் வந்து. இந்த ஹோஸ்டிங்கில் வந்து நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்ப காஸ்ட்லி. இந்த பார்த்துருக்கீங்களா அவங்க போட்டிருக்காங்களா டேட்டா சர்வீஸ்னு போட்டு யூஎஸ்ஏ, யூரோப், ஏசியா பசிஃபிக்னு போட்டிருக்காங்க. இதில் 99.99% அப்டைமில் இருக்குது. அதாவது ரொம்ப டெக்னாலஜியில் வந்து இவங்க தான் ஹையர் எண்டில் இருக்காங்க. ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் இதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எங்கள் கம்பெனிக்காண்டி நாங்கள் இது பண்ணியிருக்கிறது. சரி, அடுத்தது பார்ப்போம். ஐபேஜ்னு போட்டிருக்காங்க. இது வந்து எங்களோட இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் மூலமாக வரவங்களுக்கு, இப்போ நாங்களே சில சைட்டுக்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஐபேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட சர்வர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதாவது 3 வருஷத்துக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,900 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். பாருங்கள், 1.99 per month. இந்த இது தான் இருக்கிறதே கம்மியான சர்வரு. இது எதுக்காண்டி இந்த சைட் மூலமாக போசுறேன்னா இந்த சைட்லேருந்து சப்போர்ட் கிடைக்கிது ரொம்ப. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எந்த இதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அதாவது எந்த பிளாட்ஃபார்ம் வேணால் இருக்கட்டும், ஊகாமர்ஸ் சைட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சைட்டாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், இந்த ஐ பேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக நீங்கள் வந்து நிறைய சேவ் பண்ணலாம். அதாவது 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5900 நம்ம காஸ்ட்னா ரொம்ப ரொம்ப மிச்சம். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், கூகுள் ஆட்வர்ட்ஸ் $100, அதாவது நம்ம $100 செலவு பண்ணோம்னா இதுக்கு $100 கொடுக்குறாங்க. ஃப்ரீ சைட் லாக் ஃபார், இது வந்து ஒரு சைட்டுக்கு தான், அதுவும் 1 வருஷத்துக்கு தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து இதுனா வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா இதுனா 1 GB இந்த இதுனா வந்து கொடுக்கறது வந்து இது சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காண்டு கொடுக்குறது தான். உள்ளக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர் இருக்குது, இதில் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், பிஹெச்பிக்கு டெவலப் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது இதில். டிஸ்க் ஸ்பேஸு அன்லிமிட்டட் தான், ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கேலபிள், அடுத்த டொமைன்ஸ் வந்து அன்லிமிட்டடு, MySQL டேட்டாபேஸ் அன்லிமிட்டட். அப்போ நமக்கு எல்லாமே கிடச்சிருது இதில் வந்து, இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. இது வந்து சூட் ஆகும் நீங்கள் பேசிக்காக இருந்தீங்கன்னா. நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ கோடாடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கோடாடியில் போனீங்கன்னா ஒரு டொமைன் வாங்குறது, வெப்சைட்டு பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸி தான். நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, கோடாடியில் வந்து நீங்கள் டொமைன் மட்டும் வாங்கிக்கிட்டு ஹோஸ்டிங்கை வந்து இப்போ நான் சொன்ன இதுலையாவது ஒன்று வாங்கிக்கலாம். இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோடாடியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து டொமைனுக்கு மட்டும்தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஹோஸ்டிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் வருது. இது பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் பாருங்கள், ஹோஸ்டிங்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ஸ் பாருங்கள், 99 per month, 199 per month. அதில் சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் தான் போட்டிருக்காங்க, 30 GB ஸ்டோரேஜ், அன்லிமிட்டட் பேண்ட்வித் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்கானமியும் அதே மாதிரி தான், 1 GB 100 GB, 1 வெப்சைட் 100 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டீலக்ஸில் தான் 309 per month, அதுக்கு தான் வந்து அன்லிமிட்டட் வெப்சைட், அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ், அன்லிமிட்டட் பேண்ட்வித்னு கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு வந்து பணம் வந்து ரொம்ப செலவாகுமே தவிர நமக்கு சேவ் ஆகாது. அதாவது இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இது வந்து தேவை கிடையாது. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், நம்ம நெக்ஸ்ட்டு ஹோஸ்டிங்க்கு போவோம். இப்போ ப்ளூ ஹோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கம்பெனி, வெப்சைட் ஓப்பன் ஆகலை. அடுத்தது பார்ப்போம், பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் கேட்டர் வச்சுருக்காங்க. ஹோஸ்ட் கேட்டருங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஹோஸ்ட் கேட்டர் பற்றி தெரியும். இதில் வந்து யூஎஸ்ஏ இந்தியான்னு கேட்குது, அவங்க ரெண்டுக்குமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரிஃபர்டு வந்து இந்தியாவே சூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 222 per month போட்டிருக்காங்க ஸ்டார்டிங் பேக்கேஜே வந்து. வெப் ஹோஸ்டிங்கோட நார்மல் சார்ஜஸே இது தான். ஹோஸ்ட் கேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும், ஆனால் சிங்கிள் வெப்சைட் தான் ஒவ்வொரு தடவையும். அப்போ நீங்கள் 222 இப்போ நீங்கள் கேல்குலேட்டரை வச்சு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7800 அந்த ரேஞ்சில் வரும். இதில் கூப்பன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அவங்க 20% ஆஃபர் போடுவாங்க. இதில் இந்த கம்பெனி ஹோஸ்டிங் கீக்கர்லேயும் வந்து அவங்க கூப்பன்ஸ்லாம் வந்து வாங்குவாங்க, அது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன இந்த இதில் பார்த்தீங்கன்னா 99% அப்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து சைட்டு வந்து டவுன் ஆகிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்டில் வந்து டிராஃபிக் கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு ப்ளக்இன், ஃபாரின் ப்ளக்இன் யூஸ் பண்ணோம்னா இந்த சைட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஸ்பேமாக இருக்குது ஏதாவது சொல்லி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் இதுக்கு போகிறத காட்டிலாம் அந்த சைட் கிரவுண்டு ஐ பேஜ் போகிறதுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. இதில் ப்ளூ ஹோஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும், ப்ளூ ஹோஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதோட சர்வீஸ்னால் வந்து அப்டைம் கேரண்டி கரெக்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு இதுன்னா எல்லாத்துலேயுமே வந்து மணி பேக் கேரண்டி இருக்குது. சில இதில் 35 மணி பேக் கேரண்டி இருக்குது, இல்லை 45 டே கேரண்டி இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா இதில் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும் போட்டிருக்காங்க, ட்ரீம் ஹோஸ்ட்டு, இன்மோஷன். இப்போ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பூராமே பார்த்தீங்கன்னா இந்த சைக்ரோன் நல்லாயிருக்கும், ஐபேஜ் நல்லாயிருக்கும், கோடாடியில் டொமைன் வாங்கிக்கோங்க, ப்ளூ ஹோஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹோஸ்ட் கேட்டர் வாங்கலாம்,
ட்ரீம் ஹோஸ்ட்லேயும் வாங்கலாம், இன் மோஷன் ஹோஸ்டிங் இந்த இது மட்டும்தான். மிச்சது பூராமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இவங்க போட்டிருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு இது கிடையாது. இந்த ஒன் அண்ட் ஒன் ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன் டாட் காமில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டொமைன் வாங்குறது பூராமே சீப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கோடாடியில் வாங்குறது காட்டிலும் இவங்க இதில் நல்லாயிருக்கும். இது ஒரு ஃபாரின் கம்பெனி தான், இவங்ககிட்ட இருந்து நம்ம இதில் டை அப் பண்ணி தான் நம்ம இதுக்கு வருது. அதுக்கு இவங்ககிட்ட பெஸ்ட்டாக வாங்கிட்டு போயிடலாம். நம்ம இதுலேயும் ஹோஸ்டிங் பேக்கேஜ் எல்லாமே வருது, எஸ்எஸ்எல் சர்வர்ஸோடு வருது, சர்டிஃபிகேட் இருக்குது, 1000 ப்ராடக்ட்ஸு, எவ்ரி திங் யூ நீட் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் ஆன்லைன் ஸ்டோர் போட்டிருக்காங்க, பேபால் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் வெப் ஹோஸ்டிங் இருக்குது, வெப்சைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போய்க்கலாம். இதில் இது மூலமாகவே நீங்கள் ரெஃபரல் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ டவுட்டுனால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.